தோழர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, சினிமாவை வந்து சினிமாவை தான் பார்க்கணும் அப்படிதானே? இல்ல அப்படின்னு சொல்றாங்க சில கூட்டம், அவங்கள பத்தி தான் நம்ம பேச போறோம். லேட்டஸ்டா கூட இந்த அனிமல் படம் இருக்கு, அந்த படத்துக்கு வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க. அந்த படம் வந்து ஃபுல்லா அவ்வளவு ஆணாதிக்கம் இருக்கு, அதுல அவ்வளவு சாதி இருக்கு. இப்போதான் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க, ஏன்னா ஓடிடியில விட்ட பிறகுதான் நிறைய பேருக்கு அதை போய் சேர்ந்துருக்கும் அந்த படம். ஆனா அந்த படத்தை பத்தி நிறைய பேர் பாக்குறாங்க, நிறைய கோடி எத்தனையோ கோடி அதுல செலவு பண்ணி நல்ல வசூல் அடிச்சிருக்கு. ஆனா அந்த ஒரு படத்துக்கு வசூல் அடிச்சிருக்குன்றது வந்து அந்த செய்தி கேட்கும் போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு வந்து அதுல ஃபுல்லாவே வந்து சாதி வெறிய தூண்டும் ஒரு படமா இருக்கு, ஆணாதிக்கத்தை வந்து ஆதரிக்கிற ஒரு படமா இருக்கு, பெண் அடிமை தனத்தை உயர்த்து பிடிக்கிற ஒரு படமா இருக்கு. அது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. அதுவும் இல்லாம வந்து இது எப்படிங்க, அது அந்த படத்துல வந்து ஓப்பனாவே வந்து ஒருத்தன் வந்து ஓப்பனாவே அவன் ஒய்ஃப் வந்து ரேப் பண்றான், அது வந்து ரேப் தான் சொல்ல முடியாது. எல்லாரும் முன்னாடியே ட்ரெஸ் கலட்ட சொல்றான், அவன் சொல்லுவான் அப்படி விருப்பத்தெல்லாம் கேட்க மாட்டான். படத்துல ஒரு மேட்ரு வைக்கலாம், ஆனா மேட்ரே ஒரு படமா வைக்க கூடாது, அது தவறு. இல்ல எனக்கு அதை பார்த்த உடனே இதுவாதான், என்ன இவனுங்க இப்படி சொல்றாங்க, என்னதான் அது படம் உன்னோட இடுப்பு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு, நிறைய குழந்தைகளை பெற்று போயிருந்ததுக்காக அவன் கல்யாணம் பண்ணுவான்னு சொன்னா பத்தியா அங்க நிக்கிறவன் டேரக்டர். இதுக்கு என்னன்னா சப்போர்டர்ஸ் வேக வேக சைட்ல நகை வந்து இந்த மாலவிகா மோகன் அவங்களுடைய ட்விட்டர்லாம் கூட பார்த்தேன் அவங்களாம் கூட நான் வந்து அனிமல் படத்தை நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். எதுக்கு தெரியல, இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் எல்லாம் பார்த்தேன், அப்ப நான் யோசிச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதை இருக்கும்னு. ஓ அதனாலதான் இப்ப புரிஞ்சிருச்சுல, இப்ப புரிஞ்சு. என்ன நான் சொல்றேன்னா, ஒரு படத்தை வந்து படமா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன மைத்துக்கு நான் பாக்கணும், என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட, பாக்கணும் படத்தை படமா தானே பாக்கணும். இப்போ ஏதோ படம் வச்சேன் கேவலா ஸ்டோரிஸ் பாருங்க. பிரதமருக்கு படத்துல கண்டென்ட் இருக்கு, இஸ்லாமியர்ல தாக்குற கண்டென்ட் அதுல இருக்கு. அவர் கண்டென்ட், அவருக்கு அந்த கண்டென்ட், அவருக்கு அந்த கண்டென்ட், அவருடைய கண்டென்ட், ஜோடியோட கண்டென்ட், அது ஒரு ஃபேமிலியர். அதனால வந்து கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க அந்த கேரளா ஸ்டோரிக்கான ஒரு ஆதரிப்பு. இப்போ வந்து படத்தை வந்து படமா பாருங்கன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்து மத்தியில படத்தை நாங்க படமா தான் பாக்குறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு நாட்டுடைய பிரதமரும் படத்தை படமா தான் பார்க்கணும், கரெக்டா? அவங்க ஓட்டா தானே பயிர் பிடிச்சிட்டான், அப்போ ஓட்டுதான் அவருக்கு வந்து படம் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு, என்னன்னா இப்போ அனிமல்ன்ற ஒரு படம் இந்த அளவுக்கு ரிலீஸ் ஆகுது, அதே மாதிரி ஆதி புருஷன் ஒரு படம் நல்ல ஒரு கிராண்ட் ரிலீஸ் ஆகுது. என்ன படம்? ஆதி புருஷ். ஆதி புருஷ் அதான் ஏதோ பாட்டு கூட ஒண்ணு தெரியும் தெரியும், யாரோ ஒருத்தர் பறந்துலாம் போவாரு. இந்த மாதிரி படங்கள்லாம் இந்த அளவுக்கு தியேட்டர் ரிலீஸ் ஆகுற மாதிரி, ஆனா இதே ஜெய் பீம் மாதிரியான ஒரு படங்கள் எதுக்காக தியேட்டர்ல ரிலீஸ் ஆகல? நமது ப்ரொடக்ஷன் சைடு ஓடிடி கொடுத்துட்டான், அதனால ரிலீஸ் ஆகல அப்படி ரிலீஸ் சொல்லாம பூசினாலும் அவ்வளவு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக விட்டு இருப்பாங்களா? ஆனா இப்ப நம்ம படத்தை படமா தான் பாக்குறோம் அப்படின்னு அதோ படம்
அவங்க சொல்ற படத்தை நம்ம படமா தான் பாக்கணும். அவங்க சொல்லாத படத்தை தமிழ்நாட்டுல மட்டும்தான் இங்க ஒரு மூஞ்சி அங்க ஒரு மூஞ்சி. இந்த மாதிரி ரஜினின்ற ஒரு சங்கீர் ஒருத்தர் இருக்கிறாரு தமிழ்நாட்டுல, நுட்பமா தாண்டி ப்ளூ ஸ்டார் படம்ன்றது வந்து ஒரு சாதி ஆதிக்கம் இருக்கிறவனே மாத்தக்கூடிய ஒரு படம் தான் அது. அந்த கான்செப்டே அதுதான், ஒருத்தன் வந்து சாதி வரி பிடிச்சி ஒருத்தன் சாதிய ஆணவத்துல இருக்கானா, இவனோட நிலைமையும் இவனுடைய ஒரு எப்படி சொல்றது அன்பையும் வந்து பார்த்தே அந்த ஒரு சாதி வெறியானவன் மாறிடுறான். அப்படி ஆக்சுவலா கிரவுண்ட பேஸ் பண்ணி தான் அந்த போட்டோம் அனிமல் படம். அந்த படத்துக்கான வில்லன் வந்து ஒரு முஸ்லீம், அதாவது அவங்க அப்பா இதானது வந்து ரூம்ல நின்று அவங்க வேலை செய்யற இடத்துல பேசும்போது அப்படியே ஃபுல்லாவே அந்த ஹிட்லர் செட்டப்பாவே இருக்கும். ஹிட்லர் நின்று பேசுற மாதிரி ஹிட்லர் அந்த அடிமைகள்லாம் வந்து, அதாவது இது வரைக்கும் அந்த ஹிட்லர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணது பண்ணது யாரா நம்ம ஆரஞ்சு டைரக்டர், ஆரஞ்சு ஃபிளேவர் சொன்னோம், ஆரஞ்சு டைரக்டர், ஆரஞ்சு டைரக்டர் சொன்னோம். இனிமேல் ஆரஞ்சு தாங்க பேர் வச்சா, இந்த மாதிரி கூட்டத்த பேர் ஆரஞ்சு தான், ஆரஞ்சு ஃபிளோஸ். அம்மா இந்த ஒரு இந்த ஒரு ஆரஞ்சு ஃபிளோஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஆரஞ்சு ஃபிளோஸ் தான் நம்ம சொல்லணும். அந்த ஆரஞ்சு ப்ளூ ஸ்டார் மாதிரி ஒரு ஆரஞ்சு ஸ்டார் அப்படின அப்படின பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா படமும் வந்து படமா பாருங்கன்னு சொல்றாங்க. அப்போ வந்து ஒரு அம்பேத்கர் படம் வந்தாலே சரியில்லைன்னு சொல்லி எடுக்கிற ஒரு சென்சார் போர்ட்லாம், இந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து எப்படி ப்ரூட்டலா அலோவ் பண்ணீங்க, எப்படி நீங்க வந்து இவ்வளவு ஓப்பனா அலோவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த படத்தை ஆக்சுவலி ரிலீஸ் பண்ண விட்டுதே வந்து தப்புன்னு நான் சொல்லுவேன். அதனால இந்த மாதிரி படங்கள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றது உங்க கருத்து சொல்லுங்க. ஏன்னா அந்த இந்த படத்துக்கு பத்தி வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணா அந்த அந்த மாதிரி வீடியோ நடிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன ஹைலைட் பண்றோம்னா, பண்ண வீடியோஸ் போட்ட வீடியோஸ் விமர்சித்த வீடியோஸுக்கெல்லாம் கீழே சங்கிங் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நடுவில் அந்த கற்குவிங்கெல்லாம் மாட்டிக்கிச்சுங்க, என்னன்னா ஆமா இதுல என்ன படத்தை படமா தான் பார்க்கணுன்ற மாதிரி வந்து கற்குவி நிறைய பேர் வந்து மாட்டிக்கிச்சு. இது என்னன்னா இந்த படம் எடுக்கக்கூடாது. இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்தை வந்து ரொம்ப கேவலமான படத்தை ஆதரிக்காதீங்க. படத்தை வந்து ஒரு கருத்தா எடுத்துட்டு பாருங்க. அந்த அந்த படத்துல வர கருத்துகள் வந்து தான் முக்கியம். படம் முக்கியம்ன்றதை விட நம்ம பார்த்து கொண்டாடுறோம், விசில் விசில் அடிக்கிறோம், வந்து இது பண்றோம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனா படத்துல வர கருத்துகள் இருக்கு பாத்தீங்களா, அது எவ்வளவு முரண்பாடானது. அதுல வந்து எத்தனை ஆணாதிக்கம் பண்றாங்க எப்படின்னா, இந்த கும்பலுக்கு எல்லாம் எப்படின்னா எப்போ ஒரு படமே படமா எடுக்கிறாங்களோ அப்பதான் நம்ம ஒரு படத்தை படமா பார்க்க முடியும். அது வரைக்கும் நம்மளால படத்தை படமா பார்க்க முடியாது, கருத்தை தான் பார்க்க முடியும். ஏன்னா படத்துல வர கருத்துகள் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க இந்த ஒரு வீடியோ வந்து தோழர்கள் எல்லாம் வந்து ஆதரிங்க, ஷேர் பண்ணுங்க. சோ நம்ம தோழர்கள் தான் நம்மள ஆதரிக்கணும், அவ்வளவுதான். உங்களுடைய எண்ணங்களை வந்து இதுல வந்து என்ன கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க லீவ் பண்ணுங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்ஸ்ல பேசுங்க. நம்ம அடுத்த வீடியோ வந்து விரிவா கொஞ்சம் நீங்க பண்ற கமெண்ட்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம்.